ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்ஜிடிக்கான இங்கிலீஷ் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 55வது வீடியோ, ஓகேவா? ஸோ டே 55 வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட்க்கான லிங்க் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இப்போது எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து டோட்டலாக 350 ருபீஸ் வந்துட்டு ஃபீஸ் போட்டிருக்கோம். வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம இந்த Pro 7 சைபர் சேஃப்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மொத்தமாக இந்த ப்ரோஸை வந்துட்டு ஒரு 4 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உள்ள பார்ட்டில் நம்ம கிளாசரிஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போது சைபர் சேஃப்டி, சைபர் அப்படின்னாலே என்னென்னா நமக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வேர்டு, ஓகேவா? ஸோ இந்த ப்ரோஸை வந்துட்டு நமக்கு அந்த இணையம், அதாவது இன்டர்நெட், அந்த சைபர் சேஃப்டியை பற்றி என்னென்னா நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தலாம். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், நமக்கு கம்ப்யூட்டரில் எத்தனை விதமான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட், பாம் டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப், வாட்ச் கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், ஓகேவா? ஸோ இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதில் வந்துட்டு நமக்கு ஆட் ஒன் அவுட் வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்து கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டு அதில் எது வந்துட்டு ஆட் ஒன் அவுட்டு, வித்தியாசமாக இருக்கிறது எது, அந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கிளாசரி. கிளாசரியில் வந்து நமக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் வந்துட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூகாஜ். ஸ்க்ரூகாஜ் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, மெஷர் பண்ணக்கூடிய டூல், ஓகேவா? திக்னஸ்லாம் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் என்னென்னா, ஒரு மிஷின் தான் என்னென்னா ஸ்க்ரூகாஜ். அடுத்ததாக வந்துட்டு ப்ரௌஸ். ப்ரௌஸ் அப்படின்னா என்ன, டூ ஸ்கேன், அதாவது நம்ம வந்துட்டு என்ன சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ப்ரௌஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏதாவது தெரியலை அப்படின்னா, அப்போ சர்ச் பண்ணிப்பாருன்னு அர்த்தம். இப்போ டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லலாம், டு கேஷுவலி லுக் த்ரூ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ நம்ம ஒரு விஷயத்து மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதை வந்துட்டு நம்ம கேஷுவலாக அதை வந்துட்டு ஒரு சர்ச் பண்ணி பார்க்குறது, ஒரு பார்வை பார்க்குறது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃப்ரைட்டன்ட். ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா என்னென்னா ஸ்கேர்டு, அதாவது பயமுறுத்துறது, பயப்படுறது, அந்த மாதிரியான மீனிங்கில் வந்துட்டு வரும். இந்த ப்ராக்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் என்னென்னா, என்னென்னா நவுனை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த வேர்டு வந்துட்டு ஒரு பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். ப்ரௌஸ்னா என்னன்னா வெர்ப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது, ஓகேவா? வீனா. அடுத்து சைபர் ஏடிஜே அப்படின்னா அது ஒரு அப்ஜெக்டிவாக வந்துட்டு இந்த இடத்துல செயல்படுது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேர்டு வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டு, ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, எதுக்காவது யூஸ் ஆகும். அடுத்ததான் வந்துட்டு 4வது வேர்டு ஆன்லைன் ப்ரிடேட்டார். ப்ரிடேட்டார் அப்படின்னா தெரியும், வேட்டையாடக்கூடிய விலங்கு நம்ம ப்ரிடேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரே, PREY, ப்ரே அப்படின்னா வேட்டையாடப்படக்கூடிய அந்த அனிமல்ஸோ ஏதோ ஒன்று, அதை வந்துட்டு நம்ம ப்ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்லைன் ப்ரிடேட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்லைன் ப்ரிடேட்டார்னா என்ன, இணையத்தில் வேட்டையாடக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான மீனிங். அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ன மீனிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் ஒன் ஹூ செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் ஏ சைல்டு ஓவர் த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி குழந்தைங்களை செக்ஷுவலாக வந்துட்டு துன்பப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. ஸோ இதை வந்துட்டு என்னென்னா நமக்கு ஆன்லைன் ப்ரிடேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாதர். பாதர் அப்படின்னா டிஸ்டர்பாக இருக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு அனாய் அப்படின்னாலும் என்னென்னா ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டுறது, ஓகேவா? ஸோ டிஸ்டர்ப் அப்படின்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதர் அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படுறது அந்த மாதிரியான மீனிங்லையும் நமக்கு வந்துட்டு வரும், ஓகேவா? டோன்ட் பாதர் அபவுட் இட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சைபர். சைபர் அப்படின்னா என்னென்னா நமக்கு தமிழ் மீனிங்கும் பார்த்திங்கன்னா சைபர்னு தான் கொடுத்துருக்குறாங்க. சைபர் அப்படிங்கிறது நமக்கு ரிலேட்டிங் டு, அதாவது ஒத்து போகிறது, அதை சார்ந்து அந்த மாதிரியான மீனிங்கில் வரலாம். அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஐடினாலும் நமக்கு என்ன, அதுவும் கம்ப்யூட்டரில் தான் வந்துடும். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இதோட பண்புகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் என்னென்னா நமக்கு சைபர் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு இருக்குது, ஓகேவா? அடுத்ததாக அக்ரஸிவ். அக்ரஸிவ் அப்படின்னா என்னது, ஒரு மாதிரி அக்ரஸிவ் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு கோவப்படுறது அந்த மாதிரி சொல்லலாம், ஓகேவா? ப்ரோன் டு பிஹேவ் இன் எ வே தட் இன்வால்வ்ஸ் அட்டாக்கிங் ஆர் ஆர்கியூங், வெறித்தனமான அந்த மாதிரியான மீனிங் நம்ம சொல்லலாம். அக்ரஸிவ் அப்படிங்கிறது ரொம்ப வெறித்தனமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோன் டு பிஹேவ் இன் எ வேவ் தட் இன்வால்வ்ஸ் அட்டாக்கிங் ஆர் ஆர்கியூயிங், ஒருத்தவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு பிஹேவியரை வந்துட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஒருத்தவங்க கிட்ட நல்லா ஆர்கியூ பண்ணக்கூடிய பிஹேவியரை வந்துட்டு இருக்கிறத அக்ரஸிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பெனஃபிஷியல். பெனஃபிஷியல் அப்படிங்கிறது என்ன? ஹெல்ப்ஃபுல். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு நன்மை தர விதமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பெனஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா குட் டு சம்திங் ஆர் சம்மன். ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லலாம்? பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வருது. அதனால் உங்களுக்கு அந்த சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம சினானிம்ஸ் பார்க்கலாம். சினானிம்ஸ்னால் என்ன? நமக்கு மீனிங். ஓகேவா? ஸோ டைரக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட். ஸ்கேர்ட் அப்படின்னா பயமுறுத்துறது, பயப்படுறது. ஓகேவா? நான் வந்துட்டு உண்மையிலே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஸ்கேர்ட் அதோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னா ஃப்ரைட்டன்ட். ஓகேவா? ஃப்ரைட்டன்ட் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக லெட்டஸ் ப்ரௌஸ் அபவுட் இட், நான் வந்துட்டு அதை பற்றி தேடி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுக்கு வந்துட்டு சர்ஃப். ஓகேவா? சர்ஃப் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்ததாக தெர் இஸ் அ சான்ஸ் டு கெட் அடிக்டட். தெர் இஸ் அ சான்ஸ் டு கெட் அடிக்டட். அடிக்டட் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அக்கஸ்டம்டு, அக்கஸ்டம்டு. ஓகேவா? அடிக்டட்னா என்னன்னு தெரியும்ல. ஸோ ஒரு இதுக்கு அப்படி ஒரு இது அப்படியே அடிக்ட் ஆகிறது ஒரு விஷயத்துக்கு, அதுதான். அடுத்ததாக வி காண்ட் இக்னோர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட். ஸோ பெனிஃபிட்னா என்ன பார்த்தா? ஃபேவர், ஃபேவரபிள் அப்படிங்கிறது. அடுத்த சி கேதர் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்டர்நெட். இன்டர்நெட்லேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்காங்க. கேதர் அப்படின்னா கலெக்ட். ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆண்டனிம்ஸ். ஸோ ஆண்டனிம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆப்போசிட் மீனிங்கை வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஆண்டனிம்ஸ் என்ன அப்படின்னா, த எக்ஸ்ப்ளோஷன் ஹேட் வீக்கர்ன்டு. வீக்கர்ன்டு அப்படின்னாலே நமக்கு அதுக்கான ஆப்போசிட் ஸ்ட்ராங். அப்போ ஸ்ட்ரெங்தன் அப்படிங்கிறத போடலாம். அடுத்ததாக ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் ரோமிங் அரவுண்ட் த ஸ்ட்ரீட். ஸ்ட்ரேஞ்சர்னால் வித்தியாசமாக இருக்கிறவங்க, வித்தியாசமானவங்க, நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்ம ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெல் நோன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ரேஞ்சருக்கு என்ன வரும்? வெல் நோன் அப்படின்னு வரும். அடுத்து மூணாவது, வைரவன் இஸ் ஹேவிங் எ ஸ்பாட் ஆஃப் பாதர் வித் லா. ஸோ இந்த இடத்துல பாதர் அப்படின்னா என்ன? கவலைப்படுறது. ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு ஒரி வராது. ஒரிங்கிறதும் என்னென்னா நமக்கு கவலைப்படுறது தான். அப்போ ஒரிங்கிறது ஆன்சர் கிடையாது, அண்ணாய் கிடையாது, பெஸ்டர்னாலும் கவலைப்படுறது தான் அர்த்தம். ஸோ ப்ளீஸிங் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸிங் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக ஹி ஆஸ்க்டு த மேனேஜர் டு இம்ப்ரூவ் த ஃபெசிலிட்டி இன் த ஹால். ஸோ இந்த இடத்துல இம்ப்ரூவ் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு கம்ஃபர்ட். ஓகேவா? கம்ஃபர்ட் அப்படிங்கிறத கொடுக்குது. நாங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு என்ன ஆப்போசிட்? கம்ஃபர்ட் அப்படிங்கிறது தான் ஆப்போசிட். அடுத்ததாக எ குட் டயட் இஸ் பெனிஃபிஷியல் டு ஹெல்த். ஸோ பெனிஃபிஷியல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹார்ம் பெனிஃபிஷியல், பெனிஃபிஷியல் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்காமல் ஃபேவரபிளாக இருக்கக்கூடியது. ஓகே? வரலனா ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறது. இங்கே வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதுதான் வந்துட்டு ஆப்போசிட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இந்த சைடு கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக என்னென்னா பிரிட்டிஷ். இங்கிலீஷ் இந்த சைடு கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ டார்ச், ஃப்ளாஷ் லைட், நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. டார்ச், ஃப்ளாஷ் லைட், மொபைல் ஃபோன், செல்ஃபோன், பின், ட்ராஷ் கேன், அதாவது குப்பைத்தொட்டியை சொல்கிறது. அடுத்ததாக லாரி, ட்ரக், ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், லிஃப்ட், எலிவேட்டர், பெட்ரோல், கேசோலின், சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிஸ்கட்ஸ், குக்கீ, ஹாலிடே, வெக்கேஷன். இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கேட்குறது கேட்பாங்க. ஓகேவா? அடுத்ததாக ஸ்பெல்லிங் மட்டும் மாறக்கூடிய பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு. ஓகேவா? ஸ்கில்ஃபுல். ஸோ ஒரியல் தான் வருது. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து செக், செக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ப்ரோக்ராம், ப்ரோக்ராம் நம்ம ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டயலாக், டயலாகுக்கு நம்ம மேக்ஸிமம் என்னென்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்பாலஜிஸ், அப்பாலஜிஸ்க்கு நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த இ யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ அதை நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதோட ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் டிஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். அடுத்ததாக நெய்பர், நெய்பருக்கும் என்னென்னா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ட்ரீம்டு, ட்ரீம்டு அப்படிங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அமெரிக்கன் இங்கிலீஷ். அடுத்ததாக ஏரோப்ளேன், ஏரோப்ளேன் தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷில் ஏர்ப்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ப்ளஃப், அதாவது உழுதல் சொல்லுவோம்ல விவசாயத்தில், அப்போ ப்ளஃப்ங்கிறது நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்பெல்லிங் டிஃபரன்சஸில் இருக்கிறதுல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கிளாசரி, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்,
அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எப்போனிமஸ் வேர்டு, யூபமிசம் வேர்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இன்னும் மூணு வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9th ஸ்டாண்டர்ட் போயிடலாம். ஓகேவா? மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதனால் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு லேட்டாக தான் காமிக்குது உங்கள் வீடியோ, முன்னாடியே நான் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைக் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.